ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை ஒருன்னு கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பவான் ஒருவர் தற்போது விராட் கோலியை T20 அணிக்கான கேப்டன் பதவியில் இருந்து தூக்கிட்டு ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியில் சில காலத்துக்கு முன்பு ஒரு நட்சத்திர அதிரடி ஆல்ரவுண்டராக இருந்தவர் தான் யுவராஜ் சிங். இவர் தொடர்ந்து அணியிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட காரணத்தினால சமீபத்தில் தன்னுடைய அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு முடிவு அறிவித்தார். இந்திய அணி 2 உலக கோப்பைகளை கைப்பற்றுவதற்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தவர் தான் யுவராஜ் சிங். அவ்வப்போது இவர் கிரிக்கெட் பத்தின கருத்துக்களையும் தெரிவிச்சு வந்துகிட்டு தான் இருக்காரு. இந்திய அணியில ரிஷப் பண்டை எப்படி கையாள வேண்டும் போன்ற முக்கியமான அறிவுரைகளை எல்லாம் இவர் இந்திய கிரிக்கெட் நிர்வாகத்துக்கு சொன்னார். சமீபத்தில் இவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்திய கிரிக்கெட்ல தற்போது 3 விதமான போட்டிகளுக்கும் விராட் கோலி தான் கேப்டனா இருக்காரு. அது வந்து கேப்டனா இருக்கவனுக்கு அதிகமான அழுத்தத்தை ஏற்படுத்தும். மகேந்திர சிங் தோனி இது போல ஆரம்பத்துல டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து விலகிட்டு அவர் ஒரு நாள் மட்டும் T20 போட்டிகளுக்கு மட்டும் கேப்டனா இருந்தாரு. அது போல தற்போது விராட் கோலிய T20 போட்டியில இருந்து கேப்டன் பதவியில இருந்து தூக்கிட்டு ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில போடலாம். ஒரு நாள் மட்டும் டெஸ்ட் போட்டிகளுக்கு விராட் கோலியை கேப்டனா தொடரலாம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, T20 போட்டிகளில் ரோஹித் சர்மா ஒரு சிறந்த கேப்டனாக விளங்குறாரு. IPL போட்டிகளில் மகேந்திர சிங் தோனி போன்ற ஒரு கேப்டனால் கூட செய்ய முடியாத சாதனையை செஞ்சுருக்காரு. அதாவது 4 IPL போட்டிகளுக்கான கோப்பைகளை ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்து வென்று கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும் சமயத்தில் T20 உலகக்கோப்பை நெருங்கி வந்துட்டுருக்கு. அதன் காரணத்தினால ரோஹித் சர்மாவை T20 அணிக்கு இந்திய அணியின் கேப்டனாக நியமித்தோம் அப்படின்னா அது இந்திய அணிக்கு இந்த சமயத்தில் ஒரு கூடுதல் பலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாது விராட் கோலி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணியை வெற்றிகரமாக வழிநடத்துவதற்கு அது ஒரு கூடுதலாகவும் இருக்கும் அப்படின்னு யுவராஜ் சிங் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இது போல பார்த்தீங்கன்னா கவாஸ்கர், கம்பீர் போன்ற முன்னாள் வீரர்கள் ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன் பதவிக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த உலகக்கோப்பைக்கு பிறகு ரோஹித் சர்மாவோட ஆட்டம் அபாரமா இருக்கு. அதன் காரணத்தால தான் தற்போது நீண்ட காலத்துக்கு பிறகு டெஸ்ட் போட்டியில இடம் பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல தற்போது துவக்க வீரராகவும் களமிறங்க போறாரு. இந்த போட்டியிலையும் அவர் சிறப்பானதை வெளிப்படுத்திட்டார் அப்படின்னா கண்டிப்பா விராட் கோலிக்கு கேப்டன்ஷிப் மீது ஒரு பிரஷர் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்திய அணியின் 3 விதமான ஃபார்மேட்களுக்கும் விராட் கோலி கேப்டனா நியமிக்கலாமா, அல்லது ரோஹித் சர்மாவை எந்தெந்த ஃபார்மேட்க்கு கேப்டனா நியமிக்கலாம் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.